ஹே கைஸ், ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் லேர்னிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெத்தட் ரொம்பவே சுலபமான மெத்தட். இந்த மெத்தடை பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எந்த விதமான ஸ்கில்லுமே தேவையில்லை. ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல ஆன்லைன்ல எப்படி $1 to $2 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல நமக்கு ஏதாவது பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு கேட்டா எந்த விதமான முதலீடும் நம்ம செய்ய தேவை கிடையாது. நம்ம கிட்ட ஒரு ஸ்மார்ட் போனும் நம்ம கிட்ட ஒரு இமெயில் ஐடியும் இருந்தா மட்டுமே போதும். நம்ம ஈஸியா இந்த மெத்தட பயன்படுத்தி ஒரு நாளைக்கு $1 to $2 வரைக்கும் ரொம்பவே சுலபமா சம்பாதிக்கலாம். நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படின்னு கிடையாது. நீங்க வேர்ல்ட்ல எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் சம்பாதிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் முழுக்க முழுக்க பேஸ்ட் ஆன் இமெயில பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது நீங்க வந்து இமெயில் எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண உங்களுக்கு முடியுமோ அங்கெல்லாம் நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களோட இமெயில் ஓபன் பண்ணாலும் சரி, இல்லாட்டினா உங்களோட டேப்லெட்ல ஓபன் பண்ணாலும் சரி, உங்களோட லேப்டாப் இல்ல எங்க வேணாலும் சரி, உங்களால உங்க இமெயில ஆக்சஸ் பண்ற மாதிரி உங்களோட இமெயில கையாளுற மாதிரி ஒரு கேட்ஜெட்ஸ் உங்ககிட்ட இருந்தா மட்டுமே போதும். அதை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமா பணம் சம்பாதிக்கலாம். இதற்காக உங்களுக்கு நிறைய இமெயில் ஐடி வேணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற மெத்தட் முழுக்க முழுக்க பேஸ்ட் ஆன் இமெயில் அப்படின்னு சொன்னேன். இமெயில் அப்படின்னு சொன்னதுனால அதிக அளவுல உங்ககிட்ட இமெயில் ஐடி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எந்த விதமான இமெயில் ஐடியும் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்ககிட்ட நார்மலா உங்களுக்கு ஒரு பர்சனல் இமெயில் ஐடி இருக்கும்ல, அந்த மாதிரி அல்டர்னேட்டா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை பயன்படுத்தாதீங்க. பர்சனல் இமெயில் ஐடியை ஏன் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி சொல்றேன். நார்மலா எல்லார்கிட்டையும் ஒரு இமெயில் ஐடி இருக்கும். அந்த பர்சனல் இமெயில் ஐடியை தவிர்த்து எல்லாரும் அல்டர்னேட்டா ஒரு இமெயில் ஐடி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அல்டர்னேட் இமெயில் ஐடியையோ இல்லாட்டினா புதுசா நம்ம அல்டர்னேட் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியோ எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். அவங்க ஏர்ன் பண்ணுனா மட்டுமே போதும். அவங்க ஒரு $100 ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா $100 நம்மளோட அக்கௌண்ட்ல ஈஸியா கிரெடிட் ஆயிரும். அண்ட் நம்ம இந்த பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல உங்களோட மொபைல்ல நீங்க எந்த விதமான அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நார்மலாவே ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது இல்லாட்டி ஆஃப்லேட் ப்ரமோட் பண்றது, அதாவது ஒரு ப்ராடக்டை சேல் பண்றது இல்ல ஒரு ப்ராடக்டை சேல் பண்ண ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி மெத்தட் தான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி மெத்தட் எல்லாம் பயன்படுத்துறது ஒரு மீடியம் லெவல் இல்ல லெஜண்ட் லெவல்லயும் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மெத்தட் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஒரு சில தடைகள் ஏற்படும். அண்ட் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். அந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கும்போது இடைப்பட்ட நேரத்துல எப்படி ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவை பத்தின ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது நம்மளோட க்ரோத்துக்கு இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இமெயில பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுல நம்ம யாருக்காவது இமெயில் சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம யாருக்குமே எந்த விதமான இமெயிலும் சென்ட் பண்ண வேண்டாம். அண்ட் நம்ம வந்து நார்மலா நம்மளோட மொபைலையோ இல்லோட நம்மளோட டெஸ்க்டாப்லயோ எப்படி நம்மளோட இமெயில டெய்லி இமெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணுவோமோ அந்த மாதிரி செக் பண்ணா மட்டுமே போதும். அதாவது ஒரு இமெயில் நமக்கு வரும், அந்த இமெயில நம்ம ரீட் பண்ணா மட்டுமே போதும். அந்த இமெயில ஓபன் பண்ணி ரீட் பண்றதுக்காக நமக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி தான் இந்த மெத்தட் இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல ரெஃபரல் மூலமா ஒரு ரெஃபரலுக்கு எப்படி $1 வரைக்கும் ரொம்பவே ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி $1 ஈஸியா சம்பாதிக்கலாம் ஒரு ரெஃபரலுக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய லார்ஜஸ்ட் அட்வர்டைசர் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு அவங்க பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கிட்ட அவங்களுக்கு கீழே லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில எவ்வளவுக்குள்ள
நல்லா ரெவென்யூ எடுக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனி நல்ல கம்பெனி அப்படினு பாத்தீங்க அப்படினா அந்த நல்ல கம்பெனிக்கு முக்கியமா இருக்கக்கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க அந்த ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க கிட்ட ஒரு 1000 கஸ்டமர் இருக்காங்க 10000 கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கறது பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியோட ரேங்கிங்கே முக்கியமா முன்னாடி போகும் அந்த ரேங்கிங்கை இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா அவங்களோட ஆடியன்ஸ் அவங்க இன்கிரீஸ் பண்ணனும் அவங்களோட ஆடியன்ஸை இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா சும்மா ஒரு யாராவது ஒருத்தர்ட்ட போயிட்டு ஒரு ஈமெயிலோ இல்லட்டினா ஒரு எங்க கம்பெனில ஜாயின் பண்ணுங்க அப்படினு சொன்னா யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படினா அந்த ஈமெயில் ஐடிக்கோ இல்ல அந்த கஸ்டமருக்கோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிவார்டு கொடுத்தோம் அப்படினா கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ண தயாரா இருப்பாங்க இப்போ நார்மலா எந்த விதமான ரிவார்டும் இல்லாம ஒருத்தர்ட்ட போய் ஒரு இமெயில் ஐடியோ இல்லாட்டினா எங்க கம்பெனியில சைன் அப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா யாருமே சைன் அப் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்கள சைன் அப் பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ அவங்களுக்கு கிடைக்கினா அந்த ரெவன்யூல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அந்த கஸ்டமருக்கே கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி பண்ணிட்டு அந்த ரெவன்யூ ரிவார்டை பயன்படுத்தி அந்த கஸ்டமரை மோட்டிவேட் பண்ணி அந்த கம்பெனில ஜாயின் பண்ண வச்சு அவங்கள ஒரு ஆடியன்ஸா பயன்படுத்திக்கிறாங்க இந்த முறையை பேஸ் இந்த மெத்தட் முழுக்க முழுக்க செயல்படுது அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மெத்தட்ல ரெண்டு விதமா பணம் சம்பாதிக்கலாம் அந்த ரெண்டு விதமா பணம் சம்பாதிக்கிறதுல எந்த விதத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான் இருக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல நமக்கு முழுக்க முழுக்க இமெயில் ஐடி அண்ட் இமெயில் நம்ம யாருக்கும் அனுப்ப தேவையில்லை நமக்கு இமெயில் அனுப்புவாங்க அந்த இமெயில ரீட் பண்ணா மட்டும் போதும் ரீட் பண்றதுனால நமக்கான ரெவன்யூ ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த மெத்தட்ல இதற்காக பயன்படுத்த போற வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க valuetick.com இந்த valuetick.com என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு valuetick.com ஹோம் பேஜ்லயே போட்டிருப்பாங்க earn money by reading emails அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது நமக்கு அந்த valuetick.comல இருந்து இமெயில் வரும் அந்த இமெயிலை நம்ம ரீட் பண்ணா மட்டும் போதும் அந்த வெப்சைட்ல நம்ம ஜாயின் பண்ணி டிராவல் பண்ணா மட்டுமே போதும் நமக்கு இமெயில் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் அந்த இமெயிலை நம்ம ரீட் பண்ணா மட்டும் போதும் நம்மளுக்கான ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் அந்த இமெயில் நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ இமெயில் ரீட் பண்றோமோ ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு நமக்கான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இந்த மெத்தட்ல இந்த valuetick.com என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கூட எல்லாம் டைஅப் வச்சுக்காங்க பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கூட டைஅப் வைக்கும் போது அவங்களோட பேஸ்ட் ஆன் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னு ஆஃப்லேட் மூலமா ப்ரமோட் பண்ணி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு வெப்சைட் ரன் பண்ணுவாங்க அந்த வெப்சைட்ல அங்கங்க அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் அங்கங்க அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகுறதுனால அந்த வெப்சைட் மூலமா அந்த வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வருவாங்க அந்த விசிட்டர்ஸ் பாக்குறதுனால அந்த வெப்சைட்டுக்கு ஏர்னிங்ஸ் வரும் அண்ட் அந்த வெப்சைட் மட்டும் இல்லாம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கும் ஏர்னிங்ஸ் வரும் இந்த மெத்தடை பயன்படுத்தி கொஞ்சம் இந்த valuetick.com என்ன வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த valuetick.com டிஃபரெண்டா என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணோம் அப்படின்னா அதற்கான விசிட்டர் வர்றதுக்கு நம்ம கீப் ஆன் டேட்டா அப் டு டேட்டா இருக்கணும் அண்ட் புதுசு புதுசா போஸ்ட் இல்லைன்னா கஸ்டமருக்கு ரிலேட்டடா ஏதாவது நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி பண்ணுனா மட்டும்தான் நம்மளோட வெப்சைட் ரன் ஆகும் அண்ட் அதுல இருந்து நமக்கு ஆட்சன்ஸ் மூலமாவோ இல்ல ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மூலமாவோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படி பண்றதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்து ஒரு ஆட் பார்த்தா 20 சென்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த 20 சென்ட்ஸ்ல இவங்க வந்து எந்த விதமான வேலையும் பார்க்காம எப்படி 10 சென்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆடியன்ஸ் 20 சென்ட் ஜென்ரேட் பண்ண விட்டுட்டு அந்த ஆடியன்ஸுக்கு அதுல வந்து 10 சென்ட்ஸ் இல்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து மீதியை இவங்க கமிஷனா எடுத்துக்கிறாங்க சோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் மட்டும்தான் இந்த வெப்சைட் மட்டும்தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பேமெண்ட் process பண்றது மட்டும்தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இத தவிர இவங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்க போறாங்க அப்படினு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் அவங்களுக்கான ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ரெவென்யூல ஒரு பெர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டு மீதி பெர்சன்டேஜ் அப்படியே ஆடியன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க முக்கியமாவே ஆன்லைன் ஏர்னிங் அப்படினு பாத்தீங்க அப்படினா ரொம்பவே சிக்கலான ஒரு பிரச்சனை என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் என்னோட எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி பே அவுட் எடுக்கிறது இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல பயன்படுத்துற வெப்சைட்ல பே அவுட் அமௌண்ட் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு அதாவது 20 சென்ட்ஸ் மட்டுமே நம்ம ரீச் பண்ணா போதும் 20 சென்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு 15ல இருந்து 20 ரூபாய் இந்திய மதிப்புக்கு வரும் இந்த 15ல இருந்து 20 ரூபாய் நம்ம இந்திய மதிப்புக்கு ரீச் பண்ணா மட்டுமே போதும் நம்ம பே அவுட் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம் அதாவது நம்ம வந்து முழுக்க முழுக்க இதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் இல்லட்டினா நம்ம
நம்மளோட முழு வேலையும் இதுல போய் செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம நார்மலா நம்மளோட மொபைல்ல இமெயில் வரும்போது எப்படி செக் பண்ணுவோம் அந்த மாதிரி செக் பண்ணா மட்டுமே போதும். வேற எந்த விதமான சிரமமும் பட தேவையில்லை, அண்ட் வேற எந்த விதமான ஸ்கில்ஸும் நமக்கு தேவையில்லை. நார்மலா நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் நம்மளோட மெயில் பாக்ஸ்ல போய் நமக்கு மெயில் வந்திருக்கா நமக்கு மெயில் வந்திருக்கான்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மொபைல்லையோ இல்ல நம்மளோட டெஸ்க்டாப்லயோ நோட்டிபிகேஷன் காட்டும். அந்த மெயிலை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா மட்டும் போதும், வேற எந்த விதமான வேலையும் செய்ய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கான ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் ரொம்பவே மினிமம் பே அவுட், அதாவது 20 cents அப்படி பே அவுட் கொடுக்குற வெப்சைட்லாம் ஆன்லைன்ல மெஜாரிட்டியா நீங்க பார்க்க முடியாது. நீங்க ஆன்லைன்ல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா $2 இல்ல $1 இல்லாட்டின் $50 $25 அப்படிதான் பே அவுட் எடுக்க முடியும். இந்த $50 $25 பே அவுட் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, இந்த $50 $25 எந்த மெத்தட் மூலமா நம்ம பே அவுட் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க வந்து ஒரு விஷயம் பண்றீங்க, அந்த விஷயத்துக்கு $1 ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்ல, நம்ம ஈஸியா $50 ரீச் பண்ணி அதுல பே அவுட் எடுத்துடலாம். ஆனா மேக்சிமமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறதா இருக்கட்டும் இல்லாட்டினா வேற ஏதாவது சைன் அப் பண்ற மெத்தடா இருக்கட்டும், ஒரு 10 cents இல்ல 20 cents இப்படிதான் நமக்கான கமிஷன் வரும். இந்த 10 cents 20 cents வரும்போது நம்ம $25 $50 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த மினிமம் பே அவுட் எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டை ரீச் பண்ணவே நம்ம அதிக அளவு டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த அதிக அளவு டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாதியிலே இந்த மெத்தட் நமக்கான இன்ட்ரெஸ்ட் முழுக்க முழுக்க குறைஞ்சிரும். அதனால நம்ம அந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த wallet.com வெப்சைட்ல 20 cents இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு பே அவுட் எடுக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 2 நாளுக்கு ஒருக்காவோ இல்ல 3 நாளைக்கு ஒருக்காவோ நம்ம பே அவுட் எடுத்துட்டே இருக்கலாம். அதாவது இந்திய மதிப்புக்கு ஒரு $30 $40 ரீச் ஆக நமக்கு பே அவுட் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா பே அவுட் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த மெத்தட்ல எந்த அளவுக்கு பேமெண்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி $1 $2 வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேல சம்பாதிக்கிறதும் சம்பாதிக்காததும் நம்மளோட இமெயில் வர்றதை பொறுத்து, அந்த இமெயிலுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த மெத்தட் நான் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் நமக்கு வந்து கவுண்ட் பண்ணும்போது தெரியாது, ஆனா நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 to 300 டைம் நம்மளோட மொபைலை லாக் பண்ணி அன்லாக் பண்ணுவோம். நீங்க ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா லாக் அன்லாக் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்க உங்களோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம மொபைலை லாக் பண்ணி அன்லாக் பண்றோம் அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். அண்ட் முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரிதான் நோட்டிபிகேஷன் மெயில். நமக்கு வந்து இந்த வெப்சைட்ல இருந்து ஒரு மெயில் வரும்போது நமக்கு வந்து ஒரு டைமும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 mail 20 mail வருது, ஒரு நாளைக்கு நார்மலா ஒரு 20 mail வருதுன்னு வைங்களேன். அந்த 20 mail ஒரு மெயிலுக்கு ஒரு 20 seconds ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா 200 seconds வரும். 10 mail 20 mail 400 seconds வரும். ஒரு 5 to 7 minutes வரைக்கும் தான் வரும். இந்த 5 to 7 minutes நம்ம கண்டினியூஸா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படினும் கிடையாது. ஜஸ்ட் காலையில ஒரு மெயில் வருது இல்ல மதியம் ஒரு மெயில் வருது இல்ல நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ ஜஸ்ட் அந்த மெயில் மொத்தமா இல்ல ஒரு நாளைக்கு மொத்தமா மெயில் வருது அப்படின்னா அந்த மெயிலை ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்தா மட்டுமே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 20 to 30 mail மட்டுமே பார்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கான ரெவன்யூ அங்கே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ நமக்கு பே அவுட் எடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ நம்ம பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷனில் நமக்கு மெயில் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஜஸ்ட் நம்மளோட மெயிலை நம்ம ரீட் பண்ணால் மட்டுமே போதும், நமக்கான அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிரும் அப்படிங்கும்போது ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம பணம் ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆன்லைன் இதோட பேமெண்ட் ப்ரூஃப், அதாவது ஆன்லைன் ஏர்னிங்கில் மேக்ஸிமம் என்ன வெப்சைட் பார்த்தாலும் அது வந்து ரீசெண்டாக ஒர்க் ஆகுதா, கரண்டாக அந்த மெத்தட் ஒர்க்கிங்ல இருக்கா, பேமெண்ட் ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த wallet.com ஓபன் பண்ணி நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாட்டம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த wallet.com இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 27,000 மெம்பர்ஸ் அப்ராக்சிமேட்லி இருக்காங்க. அண்ட் இதுல வந்து இதுவரைக்கும் ஒரு $5,100 அப்ராக்சிமேட்டா அவங்க வந்து பே அவுட் பண்ணிருக்காங்க. அதாவது $5,100 கஸ்டமருக்கு சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது வரைக்கும். $5,100 அப்படிங்கும் போது நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துருக்கீங்க, ஏறத்தால ஒரு $5,000 அப்படிங்கும் போது நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க, $60 ஒரு டாலர் ஏறத்தால கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட ஒரு $3,00,000 அவங்க இது வரைக்கும் பே அவுட் பண்ணிருக்காங்க. சரி, நான் எல்லா வீடியோலையும் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த வெப்சைட் ட்ரஸ்டட் தானா, அந்த வெப்சைட்டோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் முக்கியமா அந்த வெப்சைட் கரண்டா ஒர்க்கிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இந்த வெப்சைட்ல பேமெண்ட் ப்ரூஃப் செக் பண்ண நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம்ல போனீங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த பேமெண்ட் ப்ரூஃப் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
அவங்களுக்கு ரீசெண்டாக யாரெல்லாம் பே அவுட் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பே அவுட் எடுத்திருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது, எத்தனை மணிக்கு பே அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது முத கொண்டு இதில் காமிக்கும். இதில் ஒரு 10 பேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து பே அவுட் ப்ரூஃப் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக நிறைய பேர், அதாவது 20 சென்ட்ஸ் வந்தோடனே நிறைய பேர் பே அவுட் எடுத்திருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த பேமெண்ட் ப்ரூஃபை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும், எல்லாருமே 20 சென்ட்ஸ் தான் பே அவுட் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும், எப்படா பே அவுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆட்கள்லாம் 20 சென்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. மற்றவங்கலாம் பே அவுட் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாங்களே தெரியும், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எவ்வளோ பே அவுட் எடுத்திருக்காங்க, உண்மையிலே இது ட்ரஸ்டட் தானா, எவ்வளோ எத்தனை மணிக்கு பே அவுட் எடுத்திருக்காங்க, ரீசெண்டாக இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு 10 $15 $20 வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக பே அவுட் எடுத்திருக்காங்க. இதற்காக அவங்க எந்த விதமான நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க்கோ இல்லை எந்த விதமான அப்ளிகேஷனோ அந்த மாதிரி எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இமெயிலை ரீட் பண்ணால் மட்டுமே போதும், ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த valuetube.com-ல ரெஃபரல் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம வந்து ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து இமெயிலை ரீட் பண்ணி என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது, அதே டைமில் என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அந்த கஸ்டமர்ஸை இமெயிலை ரீட் பண்ண வச்சு என்னால் பணம் சம்பாதிக்க முடியும், எனக்கு கீழே நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ் மூலமாக நான் பணம் சம்பாதிக்க முடியும், அதாவது என்னோட ரெஃபரல் ஐடியை பயன்படுத்தி நான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி மெத்தட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் அதை கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ பே அவுட் கொடுக்காங்க, அதாவது அதற்கான ரிவார்டு எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவங்க வந்து நம்மளோட ரெஃபரல் லிங்க் மூலமாக யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணி அவங்க $1 ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு $1 கமிஷன் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 பேரை ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 100 பேரும் உங்களுக்கு கீழே ஜாயின் ஆகி உங்களோட ரெஃபரல் ரிங் மூலமாக ஜாயின் ஆகி அவங்க 100 பேரும் $1 ஏர்ன் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக $100 கிடச்சிரும். அதாவது நீங்கள் எந்த விதமான வேலையும் பார்க்க வேணாம், அவங்க ஜாயின் பண்ணி அவங்க $1 ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே $100 கிடச்சிரும். ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 6 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு யார் நம்மளோட ரெஃபரல் மூலமாக ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுல 50% கிடைக்கும், செகண்ட் 60% கிடைக்கும், அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 70%, 80%, 90%, 100% அப்படி சொல்லிட்டு ஒரு 6 லெவல் வச்சுருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடில் அவங்க வந்து $1 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 50 சென்ட்ஸ் கிடைக்கும், செகண்ட் லெவல் போகும்போது 60 சென்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி போய் போய் நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ $1 மேலே அவ்வளோ கமிஷன் நமக்கும் சேர்த்து கிடைக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இமெயில் ஐடி எதுனா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இமெயில் ஐடி எதுவும் இல்லை அப்படின்னா நார்மலாக யாகுலேயோ இல்லை கூகுள்லேயோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஈஸியாக இருக்கோ அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான மெத்தட்லாம் கிடையாது. முன்னாடிலாம் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஆனால் இப்போலாம் அப்படி எந்த விதமான விஷயமும் தேவையில்லை, ரொம்பவே சிம்பிளாக gmail.com ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த மெத்தடாக இருக்கட்டும், ஆன்லைன் ஏர்னிங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் அந்த இமெயில் ஐடியை மட்டுமே பயன்படுத்தி ஆன்லைன் ஏர்னிங் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் ஐடி இமெயில் ஐடி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல அப்படின்னா கூட பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் பர்சனல் இமெயில் ஐடி தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. gmail.com ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இமெயில் ஐடி என்ன மாதிரி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ஜிமெயிலில் மட்டும்தான் கிரியேட் பண்ணணும் கிடையாது, நீங்கள் என்ன வெப்சைட்லனாலும் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெப்சைட் பிடிச்சிருக்கோ அந்த வெப்சைட்டில் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு valuetube.com ஓப்பன் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பட்டன் இருக்கும், இந்த ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும், கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு என்ன யூசர் நேம், அதாவது லாகின் நேமாக நீங்கள் என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இமெயில் ஐடி என்ன இமெயில் ஐடியோ அந்த இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் கண்டிப்பாக போகும், அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஓரளவு எந்த இமெயில் உங்களுக்கு ஆக்சஸபுளாக இருக்கோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க, சும்மா டம்மி இமெயில் ஐடி கொடுக்காதீங்க. கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போகும்போது உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ரெஃபரல் ஏதாச்சும் ரெஃபரலோட ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடி இருந்தால் அதை கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அதை பிளாங்க் அவுட்டுக்கலாம். அண்ட் தென்
மூணு டிக் இருக்கும், ஐ ஹவ் ரீட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரைவசி பாலிசி அப்படின்னு மூணு டிக் இருக்கும், அந்த மூணு இடத்துலையும் டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. நீங்க ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும், அதாவது கன்ஃபர்மேஷன் மெயில். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கன்ஃபர்மேஷன் மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த லிங்கை கிளிக் பண்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் பேஸ்ட் ஆன் இமெயில் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த வெப்சைட்ல இருந்து இமெயில் வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த இமெயில் வந்துகிட்டே இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிமெயிலா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு மெயில் சர்வரா இருக்கட்டும், ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த மெத்தட் முழுக்க முழுக்க ரீடிங் இமெயில், அதாவது நமக்கு வார இமெயில ரீட் பண்றதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இமெயில் எந்த விதமான தடையும் இல்லாம வந்தா மட்டும்தான் நம்மளால இந்த மெத்தட்ல பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு பெரிய லெவல்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு சில டைம் இமெயில் ரிசீவ் ஆகாது அப்படிங்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மெத்தட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இமெயில் ரிசீவ் ஆயிருக்கும், ஆனா இன்பாக்ஸ்ல இல்லாம ஸ்பேம் ஃபோல்டர்ல போயிட்டு சேவ் ஆயிருக்கும். இந்த ஸ்பேம் ஃபோல்டர்ல எதுக்கு போயிட்டு சேவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து ஒரு சில பீப்புள் அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாம் ஸ்பேம் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் பண்றதன் காரணமா ஆட்டோமேட்டிக்கா இமெயில் வரும்போது ஜிமெயில் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேம் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேம் பாக்ஸுக்கு மூவ் பண்ணும். இந்த ஸ்பேம் பாக்ஸுக்கு மூவ் பண்ணும் போது நிறைய பேருக்கு ஸ்பேம் பாக்ஸ்ல இமெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு சப்போர்ட்ல இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கும்ல ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு, அந்த கன்ஃபர்மேஷன் இமெயிலுக்கு சைடுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபேவரேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெயில் ஆட்டோமேட்டிக்கா ஃபேவரேட் ஆகும். அந்த சென்டர்ல இருந்து எந்த இமெயில் வந்தாலும் அந்த இமெயிலை நம்ம ட்ரஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் ஸ்பேம் ஃபோல்டருக்குள்ள போகாது, ஆட்டோமேட்டிக்கா இன்பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இதனால நமக்கு ஸ்பேம் குள்ள, அதாவது அந்த valuetic.com இருந்து ஒரு மெயில் வருது அப்படின்னா அது டைரக்டா ஸ்பேமுக்கு போகாம நம்ம இன்பாக்ஸ்லயே ஆக்சஸ் ஆகிற மாதிரி ரொம்ப ஈஸியா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணுனா மட்டும்தான் ரெகுலரா நமக்கு இமெயில் வரும். நிறைய பேர் இது தெரியாம சும்மா சைன் அப் மட்டுமே பண்ணி வச்சிருக்காங்க. சைன் அப் மட்டுமே பண்ணி வச்சுட்டு எனக்கு மெயில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு மெயில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நீங்க வந்து மறக்காம ஒரு டைம் உள்ள சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமெயில் வர்றத ஒன்னு ஸ்பேம் ஃபோல்டர்ல போயிட்டு செக் பண்ணிட்டு அதை ஃபேவரேட் பண்ணி வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும்ல, அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்க இமெயில் ஐடியையே கிளிக் பண்ணி அதை ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணி ஃபேவரேட் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் ரெகுலராக உங்களுக்கு இன்பாக்ஸில் மெயில் வரும். ஸோ நம்ம இந்த valuetic.com நீங்கள் வந்து இமெயிலை ரீட் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணாலும் சரி, இல்லை ரெஃபரல் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணாலும் சரி, அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களோட பேஸ்டான ஒர்க்கிங் எஃபர்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியான முறை தான் இந்த மெத்தடு. இந்த மெத்தடில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம வந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமாக பணம் சம்பாதிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை இந்த மெத்தடு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு கேரிங் இஸ் த நாலேஜ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. பை பை.